ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அதோட ரீசன் நான் சொல்ல போகிறேன். செகண்ட், நம்ம சேனலோட புது பேர் வந்துச்சு. தேர்ட், ஏன் அந்த சேனலோட பேர் இப்போ டெம்பரே இருக்குல்ல, அந்த சேனலோட பேர் நான் ஏன் வச்சேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழம்பம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இத்தனை வீடியோ போடலன்னு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு வீடியோ போட்டேன், அப்லோட் பண்ணேன். அது வந்து திருப்பியும் காப்பிரைட் பிரச்சனையால் நான் வயலன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நான் வந்து காப்பிரைட் கேட்டு நான் வயலன்ஸ் இது வாங்கிட்டேன். காப்பிரைட் வந்து அண்டர் 107 வாங்கிக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் கூட அதை போட்டேன். அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டேன் இன்ஸ்டாகிராம் கூட. ஸ்டோரியில் கூட இந்த சர்டிஃபிகேட் இன்னாக்கு நீங்கள் செக் பண்ண தந்தால் நான் ஸ்டோரியில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட புது பேர் என்ன ஆக்சுவலி, நம்ம பழைய சேனல் பேர் என்ன பார்த்திங்கன்னா டெம்பே தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே இன்ட்ரோ போகும்போதே சொல்லிட்டேன். புது சேனல் பேர் என்ன பார்த்தேன்னா, நம்ம யூடியூப்லேருந்து வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சேனலாக அது வந்து நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். இப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சேனல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ஆப் தமிழ். இது இல்லாமல் நம்ம சேனலோட புது பேர் இன்ஃபோ. நம்ம ஆப்புங்களோட இன்ஃபோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நான் தமிழில் சொல்ல போகிறேன். நான் தான் இஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சேனல் பேர். இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வச்சாச்சு, டெக் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஞ்சி பொல்யூஷன்ஸ், எஞ்சி பொல்யூஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம சேனல் ஒரு ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அந்த பேரில் மொத்தம் 10 சேனல் இருந்துச்சு. 10 சேனல் பேர் இருந்துச்சு. அது 5 தெலுங்கு சேனல், 5 மலையாளம் சேனல் இருந்துச்சு. தமிழ் பார்த்தா என்னோடய ஒரே சேனல் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நான் வீடியோ போட்டு செக் பண்ணும் போது மொத்தம் சின்ன அந்த 10 சேனலில் டாப் 8 இருந்துச்சு. அதாவது அந்த 10 8 பேஸ்ட் இருந்துச்சு. இப்போ நான் செக் பண்ணி லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தா டாப் 4 வந்துது. இது நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். நம்ம சேனல் கட்ட வெற்றினே சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 3-4 வீடியோ தான் போட்டேன். அதுக்குள்ளே இந்த எஞ்சி ப்ரொடியூசர்ஸ்னு மிஸ்டேக்கால் வச்ச அந்த பேர் இப்போ வந்து டாப் 4 வந்துக்குது. எஞ்சி ப்ரொடியூசர்ஸ் அந்த நேம் லிஸ்ட்டில். அதுக்கும் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து இமெயில் வந்துச்சு. இப்போ இனிமேல் காப்பிரைட்டும் வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும். நான் டைப்போட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் இப்போ தான் வந்துச்சு. அது வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டைப்போட யூஸ் பண்ணல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டைப்போட வச்சு நல்லா கிளியராகவே வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் ஃபைடேக்கு அப்புறம் நம்ம சேனல்லேருந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துனே இருக்கும். ரெகுலர் வீடியோ வந்துகிட்டே போகும். நம்ம எந்தெந்த ஆப்ஸாக யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஆப்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது என்றுமே நான் சொல்லுவேன். முக்கால்வாசி எந்தெந்த ஆப்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த ஆப்ஸாக நமக்கு டேஞ்சர், அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் அஞ்சு. உங்கள் சப்போர்ட் எனக்கே பண்ணுங்கள். தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.